சாய் வீட்டு சமையல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாவத்தல் குழம்பு. கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அதே டைப்லேயே வச்சுருக்கோம். ரொம்ப சுலபமாக, ரொம்ப எளிதாக, ரொம்ப சீக்கிரமாகவும் வச்சிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பொருளும் ரொம்ப தேவை கிடையாது இதுக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்ப்போம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாகவே குழம்புல போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சம், இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு கடைசியாக தட்டி போடலாம், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வடகம், தாளிப்பு வடகம், கல்லுப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். மாவத்தல், இந்த மாவத்தல் வந்து நம்ம பச்சை தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னாலே நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் குழம்புல போட்டு கொதிக்க வைக்கிறப்ப ஈஸியாக கொதித்து வெந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு புளியை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுலேயே தேவையான கல்லுப்பு, தக்காளி இதை போட்டு நல்லா இதிலையே கசஞ்சி விட்டுறலாம். நல்லா தக்காளியும் அதிலேயே கரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது குழம்புக்கு தாளிச்சுட்டு ஊற்றுறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ சட்டியில் எடுத்து என்ன தாளிக்கணுமோ அதை தாளிச்சிடுவோம். சட்டி நல்லா சூடாகிருச்சு. இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிருச்சு. தாளிப்பு வடகத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டில் பாதி எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பூண்டு சேர்ந்து இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைச்சலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதை எடுத்து இந்த வெங்காயம் பூண்டு இதோட ஊற்றிடலாம். இது ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். அது தட்டு போட்டு ஒன்று மூடி வச்சுருவோம். மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம கல்லில் வச்சு கொஞ்சம் நசுக்கி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா நசுக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து கடைசியாக நல்லா கொதித்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் போட்டோம்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளார நம்ம தண்ணியில் ஊற வச்ச மாவத்துலலாம் நல்லா மண் போக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அதில் ஒரு மண் கூட இருக்காது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசம் போய் சுண்டி வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் மாவத்தில் அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மாங்காவை அதில் போடுவோம். மாவத்தல் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுலேயே வெந்தாதான் அந்த புளிப்பு காரமெல்லாம் அந்த மாவத்தலில் போய் மாவத்தலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே கொஞ்சம் மாவத்தல் வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு 5 நிமிஷம் விடுவோம். நல்லா மாவத்தல் வெந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் போட்டுடலாம். இந்த பூண்டு தட்டின பூண்டு ஒரு 2 நிமிஷம் அதிலேயே கொதிக்கட்டும். கொதித்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சுவையான மாவத்தல் குழம்பு ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய குழம்பு இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.